ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு வக்ர பெயர்ச்சி ஆகிறார். ஜோதிடத்தில் கிரக பெயர்ச்சிகள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. குறிப்பாக சனியின் நிலை மாற்றம் 12 ராசிகளையும் பாதிக்கிறது. சனி பகவான் கர்ம வினைக்கேற்ப பலன்களை அளிப்பவர் என்றும், தீய செயல்களை செய்பவர்களை கடுமையாக தண்டிப்பதாகவும் நம்பப்படுகிறது. எனவே சனி தேவன் மீது அனைவருக்கும் ஒருவித பய உணர்வு உண்டு. ஏனெனில் சனி தேவரின் அதிருப்தி பொருளாதாரம், உடல் மற்றும் மனோ ரீதியான கஷ்டங்களை ஏற்படுத்திவிடும். அப்படி அஷ்டமத் சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனியினால் வாழ்க்கையில் எதிர்பாராத இடர்பாடுகள் ஏற்படாமல் இருக்க அனைத்து ராசிக்காரர்களும் இந்த தினத்தில் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் மற்றும் போகமார்த்த பூன்முளையாளையும் மனதில் நினைத்து ஓத வேண்டிய திருநள்ளாறு பச்சை பதிகம் நாம இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த பதிகம் சனியால் ஏற்படும் துன்பத்தை, தாக்கத்தை, பிரச்சனைகளை தணிக்க கூடியது. இது 12 திருமுறைகளில் முதல் திருமுறையாக விளங்கும் திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பதிகம். இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு பதிகமும் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை இந்த சனி பெயர்ச்சி தினத்தில் படித்தாலும் கேட்டாலும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையில் ஏற்படும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் தீர்க்கும் சக்தி படைத்தது. இந்த பதிகத்தின் சிறப்புகளை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். திருநள்ளாற்று ஈஸ்வரரையும் போகமார்த்த புன்முளையாளையும் மனதில் நினைத்து ஓத வேண்டிய பதிகம். சமண சமயம், சைவ சமயம் எது உயர்ந்ததுன்ற போட்டி வருது. திருஞான சம்பந்தரை மதுரையில் சமணர்கள்லாம் வாதத்துக்கு அழைத்தனர். அனல்வாதம், புனல்வாதம்னு நம்ம படிச்சிருப்போம். அதில் வெல்பவர்களின் சமயமே உயர்ந்ததுன்னு மதுரை மன்னனை முன்னிலையில் தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி சமணர்கள் தங்களுடைய சமய கருத்துக்களை ஒரு ஏட்ல எழுதி அதை தீயில போடுறா. ஏடு தீயிலிருந்து சாம்பல் ஆயிடுறது. அதன் பின்னர் சம்பந்தருடைய முறை வருது. அவர் திருமுறை ஏட்ல கயிறு சார்த்தி பார்த்தபோது திருநள்ளாறு தலத்திற்கான போகமார்த்த பூன்முளையாள்ன்ற இந்த பதிகம் வந்தது. சம்பந்தர் அதை தீயில இட்டார். ஏடு தீயில கருகாம பச்சை ஏடாகவே இருந்தது. சமணர்கள் தாங்கள் வாதத்தில் தோற்றதாக ஒப்புக்கொண்டனர். மதுரை மன்னனும் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினான். இவ்வாறு பாண்டிய நாட்டில் சைவம் தழைக்க காரணமாக இருந்த பதிகம் பெற்ற பெருமையை உடையது திருநள்ளாறு திருத்தலம். மற்றும் சைவம் தழைக்க காரணமாக இருந்த பெருமையை பெற்ற பதிகம் இந்த திருநள்ளாறு பச்சை பதிகம். இது 11 பாடல்களை கொண்டது. இதை அனைத்து ராசிக்காரர்களும் இந்த தினத்தில் பாராயணம் செய்ய சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள், கஷ்டங்களிலிருந்து மீள முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது. நாம பதிகத்தை பார்க்கலாம். திருநள்ளாறு பச்சை பதிகம். போகமார்த்த பூன்முளையாள் தன்னோடும் பொன்னகலம், பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி, ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல், நாகமார்த்த நம்பெருமான் மேயது நள்ளாரே, தோடுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா, பீடுடைய போர்விடையன் பெண்ணும் ஓர் பாலுடையன், ஏடு மேல் உலகோடு ஏழு கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நள்ளாரே, ஆண்முறையால் ஆற்ற வெண்ணீரு ஆடி அணியிழை ஓர் பால் முறையால் வைத்த பாதம் பத்தர் பணிந்தேத்த, மான்மரியும் வெண்மழுவும் சூளமும் பற்றிய கை நால்மறையான் நம்பெருமான் மேயது நள்ளாரே, புல்க வல்லவார் சடை மேல் பூம்புணல் பெய்தய மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி, பல்கவல்ல தொண்டர்த்தம் பொற்பாத நிழல் சேர, நல்கவல்ல நம்பெருமான் மேயது நள்ளாரே, ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏற்கொள் இளமதியம், ஆறு தாங்கும் சென்னி மேல் ஓராடு அரவம் சூடி, நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை, நாறு தாங்கும் நம்பெருமான் மேயது நள்ளாரே, திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள், எங்கள் உச்சியம் இறைவன் என்றடியே இறைஞ்ச, தங்கள் உச்சியால் வணங்கும் தன் அடி
அடியார்கெல்லாம் நங்கள் உச்சி நம் பெருமான் மேயது நல்லாரே. வெஞ்சுடர்த்தி அங்கை ஏந்தி விண்கொள் முழவதிர அஞ்சிடத்து ஓராடல் பாடல் பேணுவது அன்றியும் போய் செஞ்சடைக்கோ திங்கள் சூடி திகழ் தரு கண்டத்துள்ளே. நஞ்சடைத்த நம் பெருமான் மேயது நல்லாரே. சிட்டமார்ந்த மும்மதிலும் சிலை வரைத்தி அம்பினால் சுட்டு மாட்டி சுண்ண வெந்நீரு ஆடுவது அன்றியும் போய் பட்டமார்ந்த சென்னி மேல் ஓர் பாடல் மதியம் சூடி நட்டமாடும் நம் பெருமான் மேயது நல்லாரே. உன்னலாக நஞ்சு கண்ட துண்டு உடனே ஒடுக்கி அன்னலாக அண்ணல் நீழலார் அழல் போல் உருவம் என்னலாக உள்வினை என்று எழுக வலித்து இருவர் நன்னலாக நம் பெருமான் மேயது நல்லாரே. மாசு மெய்யர் மண்டை தேரர் குண்டர் குணமிலிகள் பேசும் பேச்சை மெய்யென்றெண்ணி அந்நெறி செல்லன்மின் மூசு வண்டார் கொன்றை முடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம் பெருமான் மேயது நல்லாரே. தன் புனலும் வெண்பிறையும் தாங்கிய தாழ் சடையன் நண்பு நல்லார் மல்கு காழி ஞான சம்பந்தன் நல்ல பண்பு நல்லாறு ஏத்து பாடல் பத்தும் இவை வல்லார் உண்பு நீங்கி வானவரோடு உலகில் உறைவாரே. தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கம் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அனைத்து ராசிக்காரர்களும் ஒருமுறை தவறாமல் இந்த தினத்தில் திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரரையும் போகமார்த்த பூண்முளையாளையும் சனி பகவானையும் மனதில் பிரார்த்தித்து இந்த திருநள்ளாறு பச்சை பதிகத்தை பாராயணம் செய்து பலன் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.